Hi students, welcome to Neet. Patrick's namma indha video la enna paakapora appadina 92.5% quota kana Mbbs BDS counseling oda revised schedule nammalku release pannitaanga Tamil Nadu medical selection la. Adu edhila poi paakradha appadina tnmedicalselection.in gra website ku poninga appadina scroll aayittirukku. Adu click panni paathinga appadina enna kenengin schedule theriyum. Adu mattilla namma detailed ave video make panni namma channel la upload paniyaachu. Adha paakkaadhunga keela description la link irukku. Adha click panni paathunga. Okay va, ellarume schedule la mattum dhaan extend aayirukku nu solliterukanga. Adhila mukkiyamaana points la vandu maathi new rendu rule kondu vandirukanga. Rendu new rules kondu vandirukanga. Old schedule ku new schedule ku enna rendu rule vandu vidhyasam paathina new rules enna nu paathinga appadina first rule appdin paathinga appadina ungalku first rule appdin eduthukinga appadina ungalku நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஓல்டு ஸ்டெடியூல பாத்தீங்கன்னா 27th அண்ட் 28th இருந்துச்சு. உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அந்தந்த காலேஜில் போய் எங்க உங்களுக்கு காலேஜ் அந்த மூணு காலேஜை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த காலேஜில் ஏதாச்சும் ஒரு காலேஜை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சொல்லுவாங்க, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் சொல்லுவாங்க. அந்த காலேஜில் நம்ம போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா, அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்துதான். பட் இப்போ அப்படி கிடையாது, 30 ரிசல்ட் விடுறதா நம்மளுக்கு நியூ ஸ்டெடியூல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லையே சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நாங்க எங்க போய் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அங்க அதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. 30/10/2022 MBBS கான ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்க அலாட் ஆயிருக்கோ அங்க போய் நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம்பிள் தருமபுரி மெடிக்கல் காலேஜ்ல வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தருமபுரி மெடிக்கல் காலேஜ்ல போய் அந்த பையன் ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். தனியாலாம் காலேஜ் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரியா தனியா செப்பரேட்டான டேஸ் கிடையாது, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செப்பரேட் டேட் கிடையாது. உங்களுக்கு எந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்கோ, எம்பிபிஎஸ் சீட் அலாட் ஆயிருக்கோ இல்ல பிடிஎஸ் சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல நீங்க போய் ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நியூ ரூல் இதுதான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நியூ ஸ்டெடியூல் வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் ஒன்ல எந்த ஸ்டூடெண்ட் சாய்ஸ் பில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ரவுண்ட் டூ மாப் அப் ரவுண்ட்ல எல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதான் வந்து ரெண்டாவது ரூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் ஒன்ல யார் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் ப்ராசஸிங் ஃபீ 500 கட்டி பிளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலையோ அவங்க வந்து சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய எந்த ரவுண்ட்லயுமே கலந்துக்க முடியாது. அதுதான் ரெண்டாவது சேஞ்ச். ஓகேவா, ஓல்டுக்கும் இதுக்கும் உள்ள ரெண்டாவது சேஞ்ச் தான். அப்ப ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கணும். ரெண்டாவது ரூல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் ஒன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல அப்படின்னா சப்சிக்வெண்ட் வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க கலந்துக்க முடியாது. ரவுண்ட் டூ மாப் அப் ஸ்டே வேகன்சி எதுலையுமே நீங்க கலந்துக்க முடியாது. உங்களுக்கு அந்த பேஜ் வந்து நாட் வேலிட்னு வந்துடும். ஓகேவா, நாட் வேலிட்னு வந்துடும். ஓகே சார், ஓல்டு ஸ்டெடியூல என்ன சார் சொல்லியிருந்தாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணாம டேரக்டா கூட ரவுண்ட் டூல போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ரவுண்ட் ஒன்ல யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலையோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ ரவுண்ட் டூ மாப் அப் ஸ்டே வேகன்சி எதுலையுமே கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு நியூ ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த ரெண்டு ரூல்ஸ் தான் வந்து ஓல்டுக்கும் நியூக்கும் உள்ள மெயின் சேஞ்சே வந்து இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆபரேட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான பேர் வந்து இந்நேரத்தில் வந்து சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணி முடிச்சுப்பீங்க. அவங்களுக்கு ஒரி பண்ண தேவை கிடையாது, ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா, இனிமேல் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா, இதை ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு நியூ ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து ரவுண்டு டூவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்பாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.